வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிளாஸ் த்ரீ ஏ அதாவது மேனுவல் ஆட்டோமேட்டிக்கு, இந்த இதை வந்து டிரைவிங் லைசன்ஸுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்பு என்னென்ன பண்ணணுங்கிறத இந்த வீடியோ மூலிமா ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இது இந்த இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மூலிமா நம்ம வந்து அப்ளை பண்ணி போகிறது, ப்ரைவேட்டு கிடையாது. ப்ரைவேட்டுக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ்ஸு, எப்படி எப்படி போகணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்கூல் மூலிமா போகிறது கவர்மெண்ட்டு. இதில் வந்து என்னென்ன ஸ்டெப்பு, என்னென்ன கிளாஸஸ் இருக்குது, எல்லாங்கிற ஏ டு செட் வந்து ஃபுல்லாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தமாக நம்ம வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இப்போ தான் டிரைவிங் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணி பேசிக் தியரிக்கு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்ம வீடியோ வந்து பாருங்கள். அதில் வந்து நிறையா இது சொல்லியிருப்பேன். அதில் உள்ள கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி வரும். அதை அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் அதை போய் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் த்ரீ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எந்த டிரைவிங் சென்டர் வந்து பக்கத்தில் இருக்கோ அங்கே போய்ட்டு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கணும். என்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுப்பாங்க. அதில் போய்ட்டு நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் பேசிக் தியரி உங்களுக்கு எந்த டேட்டில் இருக்கோ நீங்கள் போய்ட்டு புக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ட்ரையல் டெஸ்ட்டு, அதாவது நம்ம படிச்சிருப்போம், அந்த படிச்சுட்டு கொஸ்டின் எப்படி வரும் என்னங்கிறது தெரியாது சில பேருக்கு. நீங்கள் வந்து ட்ரையல் டெஸ்ட்டும் போட்டுக்கலாம் ஸ்கூல் மூலமா. நீங்கள் வந்து ட்ரையல் டெஸ்ட்டு போட்டாலும் சரி, இல்லை வந்து நம்ம வீடியோவில் வந்து ஆன்லைனில் மூலமா ஒரு இது இருக்குது, லிங்க் ஒன்று நான் கொடுப்பேன். நீங்கள் அதுலேயும் போய் படிச்சிங்கன்னா அதில் உள்ள கொஸ்டின் தான் மோஸ்ட்லி வரும். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுடைய பர்மிட் கார்டு எடுத்துகிட்டு போங்க. பர்மிட் கார்டு எடுத்துகிட்டு போனாலே போதும், அவங்க என்ரோல் பண்ணி கொடுத்துருவாங்க. என்ரோல் பண்ணும்போது என்ரோல் பண்ணோட்டி அப்புறம் வந்து ஐ டெஸ்ட்டு பண்ணணும். நம்ம ஐ டெஸ்ட்டு ஃபோட்டோ டேக்கிங் பாஸ்டு, அதை வந்து பாஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் போலீஸ் தியரி டெஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஐ டெஸ்ட்டு முடிச்சோட்டி இதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஒரு டேட் ஒன்று கொடுப்பாங்க, இது பேசிக் தியரி டெஸ்ட்டு டேட்டு. நீங்கள் அப்போ போய் எழுதி நீங்கள் பேசிக் தியரியில் வந்து ஃபஸ்ட் டைமே பாஸ் ஆகிட்டிங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா அப்ளை ஃபார் ப்ரொஃபஷனல் டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இதுவும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், ப்ரொஃபஷனல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து எப்படி ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணுறங்கிறதையும் நான் போட்டிருக்கேன். அதையும் போய் மறக்காமல் பார்த்துக்கலாம். நீங்கள் பேசிக் தியரி முடித்தவங்களாக இருந்தால் பேசிக் தியரி முடிச்சோட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் டிரைவிங் லைசன்ஸாக அப்ளை பண்ணியிருப்பீங்க, இது ப்ரொஃபஷனல் டிரைவிங் லைசன்ஸாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிராஃபிக் போலீஸ் ஃபைனல் தியரி டெஸ்ட்டு பாஸ் ஆகிருக்கணும். ஃபைனல் தியரி டெஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமாகவே. அந்த ஸ்டூடெண்ட் ஐடி பாஸ்வேர்டு போட்டு போனீங்கன்னா நீங்கள் டிராஃபிக் போலீஸ் ஃபைனல் தியரி டெஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். இதுவும் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் லெசன் சர்க்யூட் அண்ட் ரோடு லெசன் ஸ்டேஜ் 1, 2 இதே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனால்தான் சிமுலேட்டர் லெசனுக்கு போகலாம். இதை கம்ப்ளீட் பண்ணாமல் போக முடியாது. இதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ஸு. ப்ராக்டிக்கல் லெசன் வந்து நீங்கள் சர்க்யூட்டு அண்டு ரோடு நீங்கள் ஸ்டேஜ் 1, 2 முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சிமுலேட்டர் லெசன் 3 மாடுல் வந்து கம்பல்சரி நீங்கள் முடிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் லெசன் சர்க்யூட் அண்ட் ரோடு ஸ்டேஜ் 3, 4 போகலாம். இது வந்து சிமுலேட்டர் லெசன் வந்து மொத்தம் 3. இது 3 வந்து நீங்கள் போய் சும்மா அட்டன் பண்ணாலே போதும், இது வந்து பாஸ் ஃபெயில் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் லெசன் சர்க்யூட் அண்டு ரோடு லெசன் 3, ஸ்டேஜ் 3 அண்டு 4 இதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸ்டேஜ் 3, 4 கம்ப்ளீட் பண்ணோட்டி பார்த்தீங்கன்னா ஃபைனல் அசஸ்மெண்ட்டு பாஸ், அதாவது நீங்கள் இந்த ஸ்டேஜ் 1, 2 அடுத்து சிமுலேட்டர் முடிச்சுட்டு ஸ்டேஜ் 3, 4 இதெல்லாம் முடிச்சோட்டி அவங்க வந்து ஃபைனல் அசஸ்மெண்ட்டுன்னு ஒன்று அவங்களா ஒரு டெஸ்ட் மாதிரி ஒன்று வைப்பாங்க. அதில் நீங்கள் ஓட்டி காட்டி நீங்கள் அதில் ஓகே ஆயிடுச்சுனால் உங்களுக்கு வந்து புக் ஃபார் டிராஃபிக் போலீஸ் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு, அதாவது மெயின் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பாஸ் ஆகலைன்னா மறுபடியும் அவங்க கொடுத்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் இது இப்போ டிராஃபிக் போலீஸு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு அவங்க ஸ்கூல் மூலமா ப்ராக்டிக்கல் ரிவிஷன் லெசன்னு ஒன்று, அதாவது வார்ம் அப் கிளாஸ் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ப்ராக்டிக்கல் லெசன் அதாவது ரிவிஷன் லெசனு
சர்க்யூட்டு ரோடு ரெண்டுக்குமே போட்டுக்கலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இது முடிச்சோட்டி டிராஃபிக் போலீஸ் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு பாஸ் ஆயிடுவீங்க. ஃபஸ்ட் டைமே பாஸ் ஆகிட்டிங்கன்னா அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் குவாலிஃபைடு டிரைவிங் லைசன்ஸ், அதாவது நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே டிரைவிங் லைசன்ஸுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸு அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியாச்சு என்னென்னங்கிறது. இது நிறைய பேர் நம்ம கமெண்டில் கேட்டிருந்தீங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அடுத்து என்ன ப்ரோ அடுத்து என்ன ப்ரோன்னு. ஸோ அது அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்தேன். மறக்காமல் இந்த ஸ்டெப்பு தான், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக முடித்தாலே உங்களுக்கு போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ப்ரைவேட்டு ஸ்கூலில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணணுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து வந்து கவர்மெண்டில் போட்டால் எவ்வளோ செலவாகும், ப்ரைவேட்டில் போட்டால் எவ்வளோ செலவாகுங்கிறத அதுக்கும் தனியாக நான் வீடியோ போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.